வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபி நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸ்டாக்ஸ் நேற்று சொன்ன ஸ்டாக்ஸில் ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் நல்லா பிறகு ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து அப்படியே நிற்கிது. ஓகேங்களா? இப்போ என்னென்ன நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பையிங் சைடில் எதிர்பார்த்தேன். பட் நடந்தது என்னென்னா செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு லோ எதுவும் பிரேக் பண்ணல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ங்க. இந்த 21,800 அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே நான் நேற்று சொன்னேன் இல்லை, 800-850 அப்படின்ற ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் திணறும் மார்க்கெட்டு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கேப்பை போய் ஃபில் பண்ணும் அப்படின்றத டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட் காலையிலே வாலட்டைல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் போக பிப்ரவரி 1 நமக்கு வந்து பட்ஜெட் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் தான் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் செஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது இன்றைக்கி காலையில் நானும் ஆரம்பம் போட்டிருந்தேன். அந்த பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொடுத்தது ரொம்ப சூப்பராகவே அச்சீவ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் கரெக்டாக தான் நம்ம பண்ணுவோம். இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கும், அதை வந்து ஏற்றிட்டு தான் ஆகும். ஓகேங்களா? டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் தான், பட் வாலட்டைல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓகே, ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் தெளிவாக இந்த பேட்டர்னுக்குள்ளே சுத்தம் எந்த சைடில் பிரேக் அவுட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு டப்புன்னு அடிச்சிருங்க அப்படின்றத கரெக்டாக வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு தான் போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட்லேயே பிரேக் அவுட்டுக்கு உண்டான லெவல்ஸும் உங்களுக்கு கீழே எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் பிரேக் அவுட்டில் தாராளமாக எடுத்திருந்துருக்கலாம். நிறையா பேர் எடுத்திருந்துருக்காங்க. எடுத்து ஆல்மோஸ்ட் சூப்பராகவே அதோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிச்சு. ரொம்ப இல்லைன்னா கூட அதிகபட்சம் 10-15 பாயிண்ட்ஸ் கிடச்சா திருப்தியாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துருங்க. அதுதான் நல்ல ஒரு ட்ரேடு. ஓகேங்களா? இவ்வளோ போகணும், அவ்வளோ போகணும், நான் ஒரு 100 பாயிண்ட் எடுக்க போகிறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இதை கரெக்டாக பண்ணுறோம். ரொட்டீனாக எதை பண்ண போகிறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே இது பேங்க் நிஃப்டியில் போனீங்கன்னா 25-30 பாயிண்ட்ஸ் கிடச்சது அப்படின்னா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. சேம் ஃபின் நிஃப்டிலையும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக இருக்கலாம், ப்ராப்ளமே இல்லாமல். ஓகே, ஏன்னா ஒரு நாள் நம்ம லாஸ் ஆனால் கூட தைரியமாக வந்து அதுக்கேற்ற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சுட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ நிஃப்டியோட 1 ஹவர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். நேற்று நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். பாக்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றுது. காலையில் ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிளை வந்து பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? பாருங்கள். ஸோ அகைன் நாளைக்கு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பாயிண்ட் தான். இந்த சப்போர்ட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா 21,250 வரைக்கும் டவுன் சைடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து மேலே போகுது, இதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு தேவைப்படாதுல்ல. இனிமேல் இன்றைக்கி பேட்டர்னுக்காக தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எடுத்தேன். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகாதுங்க. கரெக்டான இடங்களில் எடுக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் கிடையாது, ஸ்டாக்ஸில் தான் சொல்லி தருவேன். பட் அதை நீங்கள் முடிஞ்சால் நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுவோம் மார்க்கெட். நாளைக்கு பெரும்பாலும் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அடுத்தடுத்த லெவலை நோக்கி போகும். மந்த் முடிகிறதுனால இது மந்தன்றதுனால சின்ன செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது என்னோட கணிப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இதை இதுக்கு கீழே வந்ததுன்னா மறுபடியும் இந்த பாயிண்ட் நோக்கி வரும். சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா மறுபடியும் 21,800 நோக்கி மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணும். இந்த 21,800 850 வரைக்குமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணால் தான் அதுக்கு அடுத்த லெவல் வந்து 900 அல்லது 22,000 அப்படின்னா அடுத்தடுத்த லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணும். இதுதான் ரொம்ப கரெக்டானது. ஓகேங்களா? இப்போ மொத்த பேட்டர்ன் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது. அப்போ மொத்தமாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகுது. நம்ம நேற்று பார்த்தது தான். ஸோ அகெயின் கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. அல்லது வச்சாலுமே ஃபஸ்ட்டு 1 ஹவரை வந்து பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஸாக இருந்திருக்கு. அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரும். அகைன் சப்போர்ட்டோட தான் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் எப்படி போகுதோ அது கூட தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். இன்கேஸ் அந்த 21,860 அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த கேப் ஃபில்லிங்க்கு ரெடி ஆகலாம். அதுக்குண்டான லெவல்ஸ் வந்து நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு ஓவரால் மார்க்கெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் பேட்டர்ன் போடலாம். 1 ஹவர் வேணாம், 30 மினிட்ஸ் போடலாம் அல்லது 15 மினிட்ஸ் கூட ஓகே தான். ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் இந்த இடத்துல நான் வந்து ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருந்தேன், அதை வந்து இப்போ எடுத்து விட்டுட்டேன். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல வரைஞ்சிருந்தேன், அந்த பாயிண்ட்லேயே தான் சுற்றுது. இப்போ இதை எதுக்காக எடுத்து விட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன். எனக்கு இதில் வந்து எப்படி தோணுது அப்படின்னா கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக தோணுது. அப்போ வந்து ஒரு பிரேக் கொடுக்கறதுக்கு எப்படி நானும் மார்க்கெட் வந்து ரெடி ஆகும் அப்படின்றது என்னோடய பாயிண்ட்.
ஓகேங்களா. அது டவுன் சைட்லையா அப்சைட் இல்லையான்றது மார்க்கெட் ஓப்பனிங் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக 30 மினிட்ஸில் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. 45,600 அப்சைடில் மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 46,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றுது. இன்கேஸ் 45,200 நம்ம நேற்று சொன்னோம்ல, இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 45,000 வரைக்கும் டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் தாண்டி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 44,600 டவுன் சைட் லெவல்ஸ். இன்கேஸ் அப்சைடு 46,000 தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். இப்போதைக்கு இந்த மெத்தடில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. ஓகே, இதை ஃப்ளாக்னு வச்சுக்கிட்டாலும் சரி எப்படினாலும் சரி, ஆனால் பட் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். இதுக்குள்ளே சுற்றும் போது ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் இருந்தாலும் அதை கரெக்டாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி பெரும்பாலும் ஃபேக் வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு 1 ஹவரே ரொம்ப இது பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். முந்தையெல்லாம் ஃபஸ்ட்டு 1 ஹவர் எடுக்கவே மாட்டோம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி இந்த மெத்தடில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் இது நான் உங்களுக்கு போடலான் தான் இருந்தேன், கீழே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குல்ல போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மார்க்கெட்டோட கண்டிஷனை பார்த்துட்டு வேணாம், பிரேக் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்குது, இது வந்து டேஞ்சரானது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் போடாமல் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். லெவல்ஸ் கரெக்டாக ரீசார்ஜ், ஆனால் எம்புட்டு லேட்டாக போய் ரீசார்ஜ் அது தேவையும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் இங்கேருந்து இது வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா மறுபடியும் 20,500 நோக்கி ட்ராவல் பண்ணும். இன்கேஸ் கீழே வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது, கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் தான் டச் ஆகி நிற்குது. ஸோ 20,250 கீழே உள்ள கேப் வந்து 20,180 முடியுது. ஸோ ஒரு 60 பாயிண்ட் அதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதான்றதை பார்ப்போம், அல்லது இங்கேருந்து இங்கே நோக்கி ட்ராவல் பண்ணும். இப்போதைக்கு சிம்பிள் இவ்வளோ மெத்தடில் தான் இருக்குது. நம்ம அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லைன்னு தெரிஞ்சால் வெயிட் பண்ணணும். ட்ரேட் எடுக்கலனாலும் பரவாயில்ல. முக்கியமான நியூஸ் டேஸ்லலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து பெரும்பாலும் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுவாங்க, அல்லது நல்லா தெரிஞ்சவங்க ஹெட்ஜிங் பண்ணிட்டு பண்ணுறவங்க பண்ணுவாங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. மொத்தத்தில் மார்க்கெட் வந்து சைடுவேஸாக சுற்றிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதாங்க. ஓகே, ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நேற்று ஸ்டாக்ஸில் நான் உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா சொல்லியிருந்தேன்ல, அது காலையில் நல்லா போயிருந்தது, கிட்டத்தட்ட 2-3% வரைக்கும் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. நான் நேற்று சொன்ன ஸ்டாக்ஸ், இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காலை நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன், 242 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டாக் பார்த்துடலாம். இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். பெரிய அளவில் ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகலை, ஃபில்டரான ஸ்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவன். லைஃப் இதை பொறுத்தமட்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 120 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 120 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 101 அப்படின்ற லெவல் வரைக்கும் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பல்ராம் சினி. ஓகே, ஸோ கரெக்டான என்ன பண்ணணும், எஸ்எல் மட்டும் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகேங்களா, இது ரிஸ்க்கு தான். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக இந்த இடத்த சப்போர்ட்டாக வச்சுக்கணும். ஓகே, 374 சப்போர்ட்டாக வச்சுட்டு ஹையை பிரேக் பண்ணிச்சுனா என்ட்ரி எடுத்திங்கன்னா 420 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அல்லது 400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் தான் இதில் வந்து கரெக்டு. ஏன்னா இங்கே தான் நீங்கள் எஸ்எல்ல வச்சாகணும். இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்து போய்கிட்டு இருக்கு, இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால தான் மார்க்கெட் சரியில்லை அப்படின்றதுனால ஸ்டாக்ஸ் கொஞ்சம் அப்படியே சுற்றுது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு நிமிஷங்க. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, சாரி. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து வா பேக் பார்ப்போம். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பொறுத்த மட்டும் ரெஸ்டன் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து எடுத்துருக்கிறேன். நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 740 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. எஸ்எல் நீங்கள் இந்த இடத்த தான் மெயின்டைன் பண்ணணும், முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 640 அப்படின்றத எஸ்எல் வச்சுட்டு ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 733 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள் தான், ஒன்ஸ் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ட்ரி எடுங்க.
இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து KECL, இது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸு. இது ஏற்கனவே அப்பர் சர்க்கியூட் வந்து அடிச்சிருக்கு, பையிங் ப்ரெஷரோடு இருக்குது. நாளைக்கு ஹையாக பிரேக் பண்ணிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 170 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஹையாக பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் எஸ்எல் வந்து இந்த லோ தான் மெயின்டைன் பண்ணணும் முடியுமான்றதை பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கோங்க. 125 எஸ்எல்லை வச்சுட்டு ஹையாக பிரேக் பண்ணுற பட்சத்தில் எடுத்துக்கிடலாம். KECL. இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து டேட்டா பேட்டர்ன். டேட்டா பேட்டர்னை பொறுத்த மட்டும் கரெக்டாகவே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த 2000 பிரேக் பண்ணிட்டு மொமெண்டம் இருக்குது அப்படின்னா 2090 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட்டா பேட்டர்ன் 1815 அப்படின்றத எஸ்எல்ஆ வச்சுட்டு ரெண்டு லெவல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் முடிச்சிடலாம். ஐசிசி ப்ரொடென்ஷியல் எழுதி வச்சுருக்கிறேன், அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓ, இது வந்து நீங்கள் நாளைக்கு ஹையாக பிரேக் பண்ணால் மட்டும் என்ட்ரி எடுக்கிறவங்க எடுங்க, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஆனால் பிரேக் அவுட் நடக்கணும், பிரேக் அவுட் இல்லைன்னா எடுக்கக்கூடாது. 500 மேலேனா ஒரு 512 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த கேண்டலோட லோவே கூட நீங்கள் எஸ்எல்ஆ வச்சுட்டு ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பென்னி ஸ்டாக்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். செப்பரேட்டாக வீக்லி ஒன்ஸ் வேணால் அது வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா நான் அது எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். ஆனால் அது வந்து ரிஸ்க் அதிகம், ஃபுல் அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து போடக்கூடாது. சும்மா ஒரு 5000-10000 போட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏன்னா அது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வேகமாக இருக்கும். நான் எடுத்து வச்சுட்டுருக்கிறேன், வேணும் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு 4 ஸ்டாக்ஸ் வேணால் போடலாம். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், 199 அதோட அமௌண்ட் வந்து. ஓகேங்களா, அதுக்குன்னு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.